அடுத்த கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 9.10. ஸோ இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லைகள் உள்ளே போடுறப்ப எந்த காரணத்து கொண்டும் அதோடைய மதிப்பு 0/0 வரக்கூடாது. இது நம்ம 12th படிப்போம் இதை பற்றி, ஓகேவா? இதை எப்படி கையாளுறதுன்ட்டு. பட் இந்த கணக்கு போடுறப்ப ஒரு க்ளூ கொடுக்குறேன், இதை மைண்டில் வச்சுக்கோ. எல்லைகளை உள்ளே போடுறப்ப 0/0 வரக்கூடாது, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. இப்போ இங்கே இதை பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லிமிட்டு எக்ஸு 0 நோக்கி போகுது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு பை எக்ஸு ப்ளஸ் 4x³ ப்ளஸ் 3 இருக்கு. இந்த எக்ஸுக்கு இங்கே எடுத்து போட்டால் எந்த காரணத்து கொண்டு இந்த மாதிரி வந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி, நம்ம 11th பயன்படுத்தலைன்னா கூட இந்த கணக்குக்கு மறைமுகமாக அது தேவைப்படுது, அதனால் நம்ம அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சும்மா போடுங்களேன், 0 எடுத்து போடுங்க. 0 போட்டால் என்ன வரும்? மேலே வந்து 0^2 ப்ளஸ் 0/0 ப்ளஸ் 4×0 ப்ளஸ் 3 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0/0 கொடுத்துருக்குது. ஸோ 0 கூட்டினா 0/0 வரும், ப்ளஸ் 0 ப்ளஸ் 3. இது பிரச்சனை இல்லை, 0/0 நமக்கு பிரச்சனை, இந்த மாதிரி வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப்பை நம்ம அப்படியே மறந்துட்டு இந்த கணக்கை கொஞ்சம் வேறு மாதிரி கையாளணும். லிமிட் எக்ஸ் 0 நோக்கி போகுது. இந்த எக்ஸ் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்கள், இதில் எக்ஸு இங்கே x^2 இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸை வெளில எடுத்துருவோம். ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டால் உள்ளே x+1 இருக்கும், கீழே எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 4x³ ப்ளஸ் 3. எக்ஸையும் அடிச்சிடலாமா? இப்போ எனக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ என்ன இருக்கும்? லிமிட்டு எக்ஸ் 0 நோக்கி போகுது, x+1 அங்கே இருக்குது, இங்கே ஒரு 4x³ இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0+1 ப்ளஸ் 4×0³ ப்ளஸ் 3 வரும். ஸோ 0+1 ப்ளஸ் 4 0 பிறக்குனா 0 ப்ளஸ் 3 கூட்டினா 4 வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா 0/0 மதிப்புக்கு நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது, அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அந்த மாதிரி வராமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்விகளுக்கு இது தேவையில்லைன்னா கூட மறைமுகமாக இங்கே அதான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இங்கே மட்டும் நீங்கள் எக்ஸை வெளில எடுக்கிறீங்க, மற்றதுக்கெல்லாம் எடுத்தியா அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த விதியை வந்து மனசில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி, ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி போகலாம். 9.11, இது நேரடியான கணக்கு தான். லிமிட்டு எக்ஸ் வந்துட்டு -1 நோக்கி போகுது, x^2 -3/10. -1 உள்ள தூக்கி போடுங்க, ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்க, -1/2 -3/10. இரட்டைப்படையின் ஈவன் நம்பர் இருக்குன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், அப்போ அது +1 ஆகிடும். 1/2 1×1 தான், -3/10. ஸோ இது 3ல 1 போச்சுன்னா 2, பெரிய நம்பர் 3ல மைனஸ் இருக்குது, 10. இரட்டைப்படையின் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். 2/10 மதிப்புனா 2×2×2×2×2×2×2×2 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இன்னொரு 10. 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 ப்ளஸ் 1024 இதுதான் நமக்கான ஆன்சர், ஓகேவா? அடுத்த கணக்கு போகலாம். இது இங்கே இன்னொரு விதியை கொண்டு வராங்க, அந்த விதியை நம்ம பார்த்துடலாம். ஒருவேளை பவரில் நம்பர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு லிமிட் எக்ஸு x0 நோக்கி போயிட்டுருக்கான், f(x)னு இருந்தால், அப்போ லிமிட்டு எக்ஸு x0 ஒருவேளை f(x) பவரில் இருந்தாலுமே கூட அது இதுக்கு செல்லுபடி ஆகும், வேலிடு தான்றாங்க. ஏன்னா நம்ம x0 எங்கே போட போகிறோன்னா, எக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் போட போகிறோம். அதனால் நீ என்ன போட்டால் என்ன, n/2 போட்டால் என்ன போட்டாலுமே அது நமக்கு பொருந்தும் அப்படின்ற ஒரு விதி கொடுக்குறாங்க. இது இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு 9.2 பார்க்கலாம். அதே மாதிரி தான், லிமிட்டு எக்ஸு -2 நோக்கி போயிட்டுருக்கு, x^3 -3x ப்ளஸ் 6 -x^2 ப்ளஸ் 15 போடுங்க. -2 உள்ள அனுப்புங்க, -2/3 -3×-2 ப்ளஸ் 6, இது ஒரு செட்டு இந்த நம்பர். அப்புறம் அங்கே என்ன இருக்குது, -2/2 இருக்குது ப்ளஸ் 15. ஸோ ஒற்றைப்படையின் ஆட் நம்பராக இருந்தால் --ஆக தான் இருக்கும், -2/3 2×2×2 8, --ப்ளஸ் ஆகி 3×2 6 ஆகும் ப்ளஸ் 6, இது ஒரு செட்டு.
இங்கே ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் இருக்குது, மைனஸ் நாலு ப்ளஸ் பதினஞ்சு. எக்ஸுக்கு உள்ள இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். இந்த எக்ஸ் பவர் ரெண்டுக்கு வெளியில் தான் மைனஸ் இருக்குது, அதனால் அதை அப்படி தான் வச்சுக்கணும். இப்போ இது என்ன இருக்கும், ஆறு ஆறு பன்னெண்டு, பன்னெண்டில் எட்டு போச்சுன்னா நாலு பெருக்கல், பதினஞ்சில் நாலு போச்சுன்னா பதினொன்று, ஸோ 44 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோவை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த கணக்குகள்லாம் பாருங்கள், இந்த கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.